கான்செர்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான், ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து டே மண்டே 30 மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன். ஒரு 5:30 எல்லாமே எந்திரிச்சு எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி விசாகப்பட்டினம் பீச்சே ஆகிடுங்க. அங்கே அவருடைய ஹோஸ்ட் இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பட் என்ன இன்னொரு டஃபஸ்டான டாஸ்க் அப்படின்னா 134 கிலோமீட்டர்ஸுங்க. காலையில் தான் நானே பார்த்தேன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனோம். இன்றைக்கி பார்த்தா ஒரே பனியாக இருக்குங்க, ரோடு சுத்தமாக தெரியாது. இப்போ போனாலும் நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. பட் இன்றைக்கி ரொம்ப ஹைட்ரேட்டாக இருந்தால் தான் வந்து 134 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது போக மத்தியானத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கே திடீர் விண்டு வேறு அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு தெரில. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் லைட்டு வந்துருச்சுங்க. இருந்தாலும் வந்து சேஃப்டிக்கு வந்து பேக் லைட் இருக்குது. ஓகேங்க, ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் எடுத்து போட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. மார்னிங் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு பசிக்க ஆரம்பிக்குங்க, அப்போ தான் டீ கிடைக்க வரும். எடுத்துனே டீ கிடைக்கு, நான் போகவே மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னா வந்து காலையில் குளிர கூட ஜர்க்கின்னு அது எதுன்னு போட்டு மேட்ச் பண்ணிடலாம், டிராஃபிக் இருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் மத்தியானம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், செம்ம டிராஃபிக், வெயில், ஹெட்விண்ட், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மோஸ்ட்லி மார்னிங்கே ஹெவியாக அவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். சூப்பரான மார்னிங் இருங்க. என்ன இந்த ஒரு ஒரு மலையாக ஏறுறப்ப தான் எனர்ஜி வாஷ் அவுட் ஆயிருது. இந்த பிளேஸுக்கு வந்து அன்னவரம் அப்படிங்கிற நேமுங்க. தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இனியா 100 கிலோமீட்டர் தான் இருக்கு. மணி வந்து 8:15 தான் இருக்கு. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சீக்கிரம் 34 க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு 9:00 கிட்டே வந்து ஃபுட் ஸ்டாப்பில் ஏதாச்சும் பாஸ் வாங்கி ஏன்னா போகிற வழி எல்லாமே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அக்யூரேட்டாக கடை இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட்டு 12 பிளாஸாங்க, வெம்பாடு 12 பிளாஸா. ஸோ இந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டோட டைரக்ஷன் கரெக்டாக அவங்க ஆப்போசிட்டில் போய் அடிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போலங்க, அதை ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கனால ரோடு ஃபுல்லாக பிளாக்டு. இப்போ போகிற வழியில் சன்ஃப்ளவர் தோட்டங்க, இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இருக்கிறதே அங்கே தாங்க அதிகமாக பூத்து இருக்குது. இங்கெல்லாம் இப்போ தான் ஸ்டில் க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து ஆன் த வேல தாங்க விசாகப்பட்டினம். இப்போ இங்கே இருந்து 69 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 50% கிட்ட முடிச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வர வழியில் இங்கே ஒரு பெரிய மலை இருக்குங்க, அங்கேருந்து ஏறி இந்த மலையை அப்படியே சுற்றி வரும்போது இங்கே இறக்கும். இறக்கத்துல தான் வந்து டாக்டர் அஜித் வந்து முன்னாடி போன இயர் சைக்கிளிங் போகும்போது இந்த இடத்துல தான் உட்காந்து ஒரு ஃபோட்டோ போட்டு அது பயங்கர வைரல் ஆச்சுங்க. ஆனால் அப்போ வந்து இங்கே கொல்கத்தான்னு இருந்துச்சு, இப்போ வந்து அதை ஹிந்தியில் மாற்றிட்டானுங்க. ரோடு போடுறாங்களோ இல்லையோ இங்கிலீஷ் இருக்கிற எல்லாத்தையும் ஹிந்தியில் மாற்றிடுறாங்க. யாருங்க ரோடு காங்கிரீட் சைடில் கொஞ்சம் அந்த மாதிரி மிக்ஸ்அப் பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. இதெல்லாத்தையும் பார்க்குறத விட்டுட்டு இங்கிலீஷில் இருக்கிறத ஹிந்தியில் மாற்றுறது என்ன வேணே தெரிலங்க இவங்க பண்ணுறதெல்லாம். ஸோ போகிற வழியில் இவரை பார்த்தோங்க. ஆனால் இந்தியன் ஃப்ளாக்லாம் வச்சுட்டு போகிறார் அப்படின்னு பார்த்தா
கிட்டத்தட்ட 13,000 kilometers இந்தியா ஃபுல்லாக நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராமா. நாம் கியா தீபக் குஜர். தீபக் குஜர் இத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட்? 11,000 kilometers கம்ப்ளீட். பீஸ்மார்ட் பீகார். அஸ்தபூனா டெல்லி. டெல்லி அச்சா. ஏ மே 30,000 kilometers கி வாக்கிங் ஆல் இந்தியா வாக்கிங். ஆல் ஓவர் இந்தியா. ஏ 4 தாம் ஆர் 12 ஜோதிர்லிங். ஓ ஸ்டார்ட் ஸ்டார்ட் 22 August மேரட் யூபி. யூபி ஓ எண்டிங் அட் யா எண்டிங் 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 பி வை ஹஸ்தினாபுரி. ஹஸ்தினாபுரி டெல்லி. டெல்லி டெல்லி நீ யூபி. யூபி போர்டர். பார்டர். ஓ அச்சா சார். ஓகே சூப்பர். ஓகே தேங்க்யூ. போத சலகா இருக்க. தேங்க்யூ. ஓகே பாய் பாய். ஜெய் ஸ்ரீராம். ஜெய். ஸோ அப்படியே ஒருத்தர் பார்த்தாலும் நடந்து வர்றாங்க அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்டு தான் இங்கே வண்டியில் உட்காந்து வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ லக்கேஜ் டென்ட்டு அது பக்கம் ஸ்லீப்பிங் பேக்கு தண்ணி அப்படியே எக்ஸல பங்கமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. நம்கியா பாய். விகாஸ் உஜல். ஓகே 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 செலோ பாய். மணி வந்து 12:30 ஆயிடுச்சுங்க. நம்ம தங்கி இருந்த இடத்துலேருந்து இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? பாருங்க கிட்டத்தட்ட 80 kilometers ஒரு ஒன்று கம்மிங்க. அவ்வளோ தூரம் நம்ம தங்கியிருந்த பெட்ரோல் பங்க்லேருந்து இங்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு 50 kilometers போயிட்டால் போதுங்க. இந்த ஹோட்டல்லையே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ பொறுமையாக ஓட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 6-7 மணி கூட போய்க்கலாம், பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி வந்து ஷெட்யூல் கொஞ்சம் ஓவர் டைட்டு தான். எப்பயுமே இப்படி ஷெட்யூல் பண்ண மாட்டேன். இன்றைக்கி அந்த இடத்துக்கு ரீச் ஆகே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ டைட் ஷெட்யூல். ஏன்னா அது வந்து சிட்டி, நம்ம வந்து இங்கே ஊருக்குள்ள டென்ட் போட்டு பெட்ரோல் பங்க் ஸ்டே மாதிரிலாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அங்கே போய் அங்கே வந்து இவ்வளோ டைட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். போல் கே பாய் போல். கேமரா ஆன் பண்ணுங்க, நான் பேசுகிறேன் பேசுகிறேன். நாங்கள் ஹாய் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேர் சிரிச்சு. நாம் கியா பாஸ்கர். பாஸ்கர் உதய். உதய் ஓ வீடு எக்கட? எலமன்சிலி. எக்கட எந்த? டிகிரி ஃபைனல் இயர். டிகிரி ஃபைனல் இயர். நம்மளும் அப்படியே உங்ககிட்ட 1-2 வாரத்தை அப்படியே பேசினாதாங்க தெலுங்கு ஹிந்தி எல்லாமே கற்றுக்க முடியும். அப்படியே இதை வச்சு மேனேஜ் பண்ணி நீ ஓட்டிகிட்ருக்கோம். எனக்கு வந்து அவ்வளோலாம் ஒன்றும் தெரியாது. சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அவ்வளோ மட்டும்தான் தெரியும். 1-2 வருஷத்தை தான் அடிச்சடியே ஓட்டிகிட்ருக்கேன். நீ போக போக அப்படியே கற்றுக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரொம்ப திணறிட்டு இருந்தேன், ஒன்றுமே இப்போ வந்து மேனேஜபிள் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன் அப்படின்னா இவங்க ஒரு பாஷையே பேச ஆரம்பிச்சு பிரச்சனையும் இல்லாமல். சாப்பிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ன தான் ரெஸ்ட் எடுத்தாலும் ஒரு மந்தமான நிலைக்கு போயிடும். அதுவும் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போரிங் அடிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த டைமில் கரெக்டாக சைக்கிள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இனி வந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து எந்த ஒரு டார்கெட்டும் ரொம்ப ஓவர் ஃபோர்ஸ் பண்ணி பெடல் பண்ணாமல் சைக்கிள் நகர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாங்க. அதுபோக வெயில் விண்டு எல்லாமே இருக்குது. ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக ஸ்லோவாக. ரொம்ப ஸ்பீடாக போனாலும் ஆல்ரெடி ட்ரெயின் ஓடு இருந்தோம் அப்படின்னா ட்ரெயினும் அப்புறம் அதையும் தாண்டி பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும். ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாங்க. ஜஸ்ட்டு மூவ் ஆனால் போதும் கீரெல்லாமே ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுறேன். நான் மோஸ்ட்லி போயிட்டு இருக்கலாம் அந்த கண்டிஷன் வந்துடுவாங்க எப்பயுமே. அது இப்படி பிளான் பண்ணால் தான் வந்து நமக்கும் சேஃபு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போக முடியும். இல்லாட்டினா வாஷ் அவுட் ஆகி திருப்பியும் நடுவில் நின்ட்டோம்னா கஷ்டம்ங்க. ஸோ டூவர்ஸ் விசாகப்பட்டினம் போகும்போது வந்து நம்ம ரைட் சைடு கட் பண்ணுறோம். அதில் நேராக போனோம்னா வந்து கொல்கத்தா போயிடலாம். கொல்கத்தா அப்புறம் ஆரோவல்லி அப்படிங்கிற பிளேஸு. இதில் என்ன வருதுன்னா சரியான கன்ஃபியூஷனுங்க. நம்ம அங்கே இருக்கிற கீழே அங்கே தான் வந்தோம். வந்து திருப்பியும் இதில் ஏறி இதில் இறங்கி திருப்பி இதில் தான் போகிறோம். ஆனால் ஒரே ரோடு தான், என்னன்னே புரியல. ஏதோ கூகுள் மேப்பை நம்பி
போயிட்டு இருக்கேன். அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கனால ஃபுல்லா கன்ஃபியூஷனுங்க. டைம் வந்து 5:00 ஆயிடுச்சு மக்களே. சிட்டிக்குள்ளே எப்படியோ ரீச் ஆகிட்டோம். பட் இங்கிருந்தே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணுங்க. ஸோ ஈவினிங் 6:00 வைசாக் ரீச் ஆயிடுச்சுங்க. ஃப்ளைட் ஒன்று மேலே போகுது. புது கம்பெனி ஃப்ளைட்டுங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஷிப்பிங்கு, ஸ்டீல் பிளானட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இந்த இடம் வந்து புகையாக இருக்குங்க. இப்போ ஆக்சுவலி புகையாக இருக்குது. அப்புறம் நான் நின்றுட்டு இருக்கிறப்பயே வந்து என் மேலே மண் விழுகுது. என் டிஷர்ட்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கரமாக அழுக்காயிருச்சு. அப்புறம் இந்த ரோட்டோரத்தில் தெரியுதுங்களா பிளாக் கலர் மண். ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கேருந்து அப்படியே பறந்து இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஆயிருக்குது. சும்மாவே குளிக்காமல் மண்டையெல்லாம் நாறி இருக்குது. இதில் இவங்க வேற குளிக்கிற எல்லா புகை, ஐ மீன் அந்த புகையிலே வந்து லைட்டாக டஸ்ட்டு கலந்து வருதுங்க. மண்டைக்குள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. அதுவும் வந்து கருப்பு கலரு, வித்தியாசமே தெரியாது. என் கை கூட பாருங்களேன், என் தலையில் கை வச்சோடனே இவ்வளோ கருப்பாயிருச்சு. பயங்கர வச்சுட்டுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரிங்கிறதுனால நான் மூஞ்சி இப்படி வச்சு ஏற்கனவே கருப்பாக இருக்கிறேன். இதில் இவ்வளோ அழுக்காச்சுன்னா ரொம்ப நாரி நாசமாகிடுவேன். போய் சக்கரை ஃப்ரெஷ்ஷப் பயிரலாம் வாங்க. ஸோ முதல் பஞ்சாயத்துங்க, செயின் வேறு கட் ஆகிடுச்சு. கட் ஆகிடுச்சு மீன்ஸ் செயின் அவுட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் எ லாங் ஸ்ட்ரகிள் மாட்டியாச்சுங்க. இப்போ தான் சொல்லி வாய மூடல, நாரி நெசுகள் எல்லாம் அப்படின்ட்டு.